புதுக்காலம் பதினெட்டாம் ஞாயிறு மத்தேயு 14:13-21 முடிய எல்லா உயிர்களுக்கும் உணவளிக்கும் இறைவன். ஆதரவு இல்லாதவங்களுக்கும் பிள்ளைகளால் புறக்கணிக்கப்பட்ட வயது முதிர்ந்த பெற்றோர்களுக்கும் ஏழைகளுக்கும் உணவளிக்கும் சொல்லிட்டு ஒருத்தர் திருமணம் செய்யாமலே இருக்காரு. அவர் யார் தெரியுமா? அவரை பற்றி கொஞ்சம் சொல்ல போகிறேன், கொஞ்சம் நல்லா கேளுங்க. திருச்சியில் உள்ள பீம் நகரில் சார்ந்தவர் திரு பாரதி. பொறியியல் படிப்பை படித்து முடிச்சுட்டு இவர் சொந்தமாக தொழில் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு. இவர் தான் வசித்த பகுதியில் உள்ள ஆதரவற்றவர்களுக்கும் பிள்ளைகளால் புறக்கணிக்கப்பட்ட வயது முறிந்த பெற்றோர்களுக்கும் வறியவர்களுக்கும் உணவின்றி பட்டினியால் கிடப்பதை பார்த்துருக்கார். பார்த்துட்டு அவர் அப்படியே போகலை, அவங்க மேலே இரக்கம் கொள்கிறார், பரிவு கொள்கிறார். பரிவு கொண்டு அவங்களுக்கு உணவளிக்கிறார். உணவளிக்குன்னு சொல்லிட்டு 2002 முதல் உதவும் மனங்கள் அப்படிங்கிற ஒரு அமைப்பை தொடங்கினார். இந்த அமைப்பை தொடங்கி ஒவ்வொரு நாளும் 70 பேர்த்துக்கு மேலே மதிய சாப்பாடு கொடுக்குறாரு. ஆண்டுகள் போய்கிட்டு இருக்குது. வீட்டில் என்ன சொல்கிறாங்க, நீ பேசாமல் திருமணம் செஞ்சுக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதற்கு அவர் சொல்கிற ஒரே பதில், நான் திருமணம் செஞ்சுக்கிட்டேன்னா என் மனைவி என் குழந்தைகள் அப்படின்னு ஆயிரும், இந்த பசியோடு உள்ள அந்த முதியோர்களுக்கு உணவளிக்க முடியாமல் போயிடும் அப்படின்னு சொல்லி திருமணம் செய்து கொள்ளாமலே தன்னுடைய பணியை செஞ்சுட்டு வர்றாரு. ஒரு சின்னத்தில் தான் செஞ்ச உணவோட அதிகமான எண்ணிக்கையில் ஆட்கள் வர்றப்ப பக்கத்தில் உள்ள உணவகத்துக்கு போய் சாப்பாடு வாங்கி கொடுத்து அவங்களுடைய பசியை ஆற்றுவார். இப்படி 2002 முதல் இன்னைக்கு வர ஆதரவற்றவங்களுக்கு உணவளிச்சு வர்றாரு இவர். நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு பசியோடு இருந்த மக்களுக்கு உணவளிப்பதை நமக்கு நினைவுபடுத்துவராக இருக்கின்றாரு. இவர் இயேசு ஒரு தனிமையில் ஒரு இடத்துக்கு போகிற கிளம்புறாரு. அதாவது உண்மையின் உரைக்கெல்லாம் இருந்த திருமுழுக்கு யோவான் வந்து ஏரோது மன்னனால் தவறை சுட்டி காட்டுறதுனால அவரை தலையை வெட்டி கொண்டு போட்டாங்க. இந்த செய்தியை கேள்விப்பட்டவனை இயேசு ரொம்ப வருத்தப்படுறாரு. அதனால் தனிமையாக ஒரு இடத்துக்கு போகிறாரு. அங்கே போனாலும் அங்கே மக்கள் கூடவே வர்றாங்க. ஐயோ, நம்ம தனிமையான இடத்துக்கு போகிறோமே, இங்கேயே வந்துட்டாங்களே அப்படின்னு அவர் சினம் கொள்ளவில்லை, மாறாக பரிவு கொன்றார். பரிவு கொண்டு உடல் நலமற்றவர்களை நலப்படுத்தினார். அப்போ இயேசுவுக்கு தான் இந்த உலகத்தில் இருக்க போகிறது ரொம்ப குறுகிய காலம் தெரியும். அதனால் அவர் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் மக்களுக்கு நன்மை செய்து கொண்டே இருந்தார். நமக்கும் நாமும் வாய்ப்பு கிடைக்கிறப்பெல்லாம் மக்களுக்கு மற்றவங்களுக்கு நன்மை செய்ய நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அதை கொஞ்சம் நாம் தினசரி யோசித்து பார்ப்போம். இந்த வாய்ப்பில் நம்ம மற்றவங்களுக்கு நன்மை செய்யலாமா, இந்த வாய்ப்பில் மற்றவங்களுக்கு நன்மை செய்யலாமா, எதில் நாம் மற்றவங்களுக்கு உதவி செய்யலாம் அப்படிங்கிறது நம்ம மனசில் எப்பவுமே எழுந்துக்கிட்டே இருக்கணும். இந்த நற்செய்தி வசத்தில் பார்க்கணும்னா இன்னொரு செய்தி என்ன சொல்லாங்கன்னா, முடியாது அப்படின்னு தயங்கிய சீடர்கள். மாலை நேரம் ஆகுது, இயேசு போதிச்சுக்கிட்டு இருக்காரு, மக்களுக்கு இவ்வளோ மக்களுக்கு சாப்பாடு கொடுக்க முடியாது அப்படின்னு என்ன செய்கிறாங்க, இவங்க ஒதுங்கிறாங்க. முடியாமல் அப்படின்னு பொறுப்பை தட்டி கழிக்க பார்க்குறாங்க, கிளம்பி அனுப்பிவிட்றலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இயேசு என்ன சொல்கிறாரு, இவங்க நம்மளை நம்பி வந்திருக்கிறாங்க, அதனால் நம்ம உங்களுக்கு உணவு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி பொறுப்பை திருப்ப அவங்களுக்கே கொடுக்காரு. அந்த பொறுப்பற்ற தன்மையிலேருந்து அவங்கள மாற்றுறாரு. அப்போ சீடர்கள் அவங்க கையிலே கொடுத்து நீங்களே அவங்களுக்கு உணவு கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள சொல்லிட்டு அவர் ஒதுங்கிக்கலை, அவர் முன்னின்று செஞ்சு முடிக்கிறாரு. அப்போ முடியுங்கிற அந்த ஒரு எண்ணம் தான் இயேசுவை உணவளிக்க வச்சது அந்த 5000 பேர்த்துக்கு. தன்னை நம்பி வந்தவங்க யாரும் பசியோடு போகக்கூடாது, வழியில் மயங்கி விழுந்துருவாங்க அப்படின்னு அறிஞ்ச இயேசு தான் அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து கடவுளை போற்றி அவற்றை பிட்டு சீடர்கள் கையில் கொடுத்து மக்கள்கிட்ட கொடுக்குறாரு. எல்லாரும் வயிறார உண்றாங்க. இந்த ஒரு வல்ல செயல், இயேசு இந்த வல்ல செய்தல் 4 நற்செய்திகளில் இடம்பெறுது. இயேசுவின் உயிர்ப்பு மட்டும்தான் 4 நற்செய்தியில் சொல்லப்படுது. அதற்கப்புறம் இந்த ஒரே ஒரு நிகழ்வு மட்டும்தான் 4 நற்செய்திகளையும் சொல்லப்படுது. அப்போ இதனுடைய உண்மை தன்மை எவ்வளோ தூரம் ஆழமாக இருக்குது அப்படின்னு நம்ம கொஞ்சம் உணர்ந்து பார்க்கணும். ஆக இயேசு மக்களுக்கு பரிவு கொண்டு அவங்களுக்கு சீடர்கள் வழியாக உணவளித்து பசியோடு இருக்கும் மக்களுக்கு தன்னுடைய தேவைகளை நிறைவேற்றாரு. இயேசுவின் சீடர்களாக இருக்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு பகுதி. அதான் ஒரு இளைஞன் கேட்டானா, இறைவா நீ படைத்த மக்களில் பலரும் ஏன் பசியில் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு கடவுள் சொன்னாரா, அதுக்குத்தானே நான் உன்னை படைச்சேன், அதனால் நீ
போய் அவங்களுக்கு சாப்பாடு கொடு அப்படின்னு சொல்கிறார். ஆம், கடவுள் எல்லாருக்கும் உணவளிக்கிறார், ஆனால் அதை நம் வழியாக அளிக்கின்றார். இந்த உண்மையை நம்ம உணர்ந்துட்டோம்னு சொன்னால் நாம் தேவைகளை, மற்றவர்களின் தேவைகளை உணர்ந்து பரிவில்லத்தோடு நிச்சயம் நிறைவேற்றுவோம். அதற்கு நாம் இறைவனிடம் நிறைவான அருள் வேண்டும் என்று கேட்போம். ஆமென்.